அனைவரின் சார்பாக சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து எல்லாரும் வந்து மனசை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு அங்க வேலை இல்லை அப்படின்றாங்க. உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி நம்ம மனசு. அப்ப அங்க வேலை இல்லைன்னா அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? மனசும் உடம்பும் சேர்ந்தா தான் நமக்கு ஒரு செயல்பாடு வரும். ஆனா அங்க நாங்க வந்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அப்ப நமக்கு எப்படி வேலை நடக்கும்ங்கிற ஒரு டவுட் இமிடியேட்டா வருது. எனிவே, இது மாதிரி நிறைய டவுட்டுகள் நமக்கு இன்னைக்கு வரும். அது வந்து சரவணன் ஐயா நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள இந்த டாபிக்கு பேச இப்போ முன்னாடி அழைக்கிறேன். வாங்கய்யா. பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்ப நாம இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு மனதின் இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது. ரொம்ப ரொம்ப புரிதலுக்கான ஆணி வேறான குவெஸ்டின் தான் இந்த கேள்வி. இப்போ மனதின் இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் புரிதல் ஞானம் அப்படின்னு நாம எல்லாமே சொல்லிட்டு வரோம். நீங்களும் இந்த ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட இதை பத்தி எல்லா கோணங்களிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளையே கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆய்வுக்கு திருப்பிப்போம். இந்த மனதை நீக்கத்துல நமக்கு வேலை இல்லைன்னு தெரியாததுக்கு முன்ன நாம என்ன பண்ணோம்னு நம்மளையே கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. பகவத் ஐயா, இந்த ஜூம் மீட்டிங் இதெல்லாம் தெரியாத முன்ன நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு நம்மளையே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல நாங்க வந்து பக்தி செஞ்சோம் சின்ன வயசுல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 16-17 வயசாச்சு, கொஞ்சம் அடல்ட்ரேஷன் ஆயிடுச்சாகணும். அப்போ நமக்கு தான் வந்து தன்னிச்சையா அறிவை பயன்படுத்தி நாமளா செயல்படுற ஏதோ ஒரு தகுதிக்கு வரும். நமக்கு வேண்டாத எண்ணங்கள், கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், பொறாமை குணம், இப்படி எத்தனையோ எண்ண உணர்வுகள்லாம் வந்தது. இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. சரி, நாம் இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி பார்த்தா, அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாம செஞ்ச பக்தியோ இதெல்லாம் வந்து சின்ன வயசுக்கு தானே இருக்குது. இதை தாண்டி இப்ப நாம இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டோம், அறிவுலாம் வளர்ந்துட்டோம். அதனால நாம வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் மகான்கள் கொடுத்த சில அறிவு முறையான டிப்ஸுகளை நாம எடுத்து பயன்படுத்த தொடங்கும். அவங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து இப்படி இப்படி பண்ணீங்கன்னா நீங்க இப்படி இப்படி வந்துடலாம்னு சொன்னாங்க. நாமளும் என்ன பண்ணோம், அதை பேஸ் பண்ணி மனசுக்கு வந்து தியான பயிற்சியை கொடுத்தோம். ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு நாமளே கட்டளையை கொடுத்து மனசை சரி பண்றதுக்கான ஒரு முயற்சி. மனசுல தோன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு பாசிட்டிவா நல்ல எண்ணங்களை விதைக்கிறது. இது போக இப்படி ஒரு லெவல்ல வந்து அப்புறம் வந்து அப்படியே படிப்படியா வேதம் புக்கு படிக்கிறது, வேதாந்தம் படிக்கிறது, உபனிஷத்து படிக்கிறது, ஆன்மீகத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை முறைகளையும் நம்ம வந்து ட்ரை பண்ணவே விடல. ஆன்மீகத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை புக்ஸ், சிடி இதெல்லாம் வாங்கி படிச்சு நொந்து நூடுல்ஸா போனதுதான் மிச்சமா தவிர நமக்கு ஒரு கிளாரிட்டியும் வரல. நாம வந்து ஒரு இதுதான் அப்படின்னு நமக்கு திட்டமிட்டு அறுதியா நம்மளால எந்த இதுவும் முடிவுக்கும் வர முடியல, கூறவும் முடியல. இப்படிதான் நம்மளுடைய நிலவரம் இருந்துச்சு. இப்படி தடுமாறிட்டு இருந்த காலத்துலதான் வினாடி நேரத்துல ஞானம், சும்மா கூட இல்லை, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஞானம். ஒரு குதிரையின் ஒரு சேனத்துல இருந்து அடுத்த சேனை வைக்கிற இடத்துல நாம வந்து ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்படின்னு சொல்லி பகவத் ஐயா அப்படிங்கிறவர் வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க.
அப்ப வந்து நாம வந்து கடந்த எத்தனையோ வருஷமா பாடுபட்டு ஒன்னு வேலைக்கு ஆகணும்னு ரொம்ப டயர்டா இருந்த நேரத்துல வினாடி நேரத்தில் ஞானம் ஞானம் அடைவது மிகவும் எளிது. நீங்களும் ஞானி ஆகலாம், ஏன்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம், நீங்களும் சமையல் ஆகலாம், நீங்களும் ஞானி ஆகலாம்ன்றது. நம்ம கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய டூல் தியானம்னா, தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இப்படி எல்லாத்திலையுமே பார்த்தா நாம எடுத்துக்கிட்டு இருந்த அத்தனை ஸ்டெப்ல இருந்துமே இவரு மாறி மாறி வேற சொல்ற மாதிரி கஷ்டத்தை எடுத்து. சரி, அப்படி என்னதான் சொல்லிட்டு நம்ம அவரை ஐயாவை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரிதான் அவங்களும் வந்து சின்ன வயசுல இருந்து தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்த ஞானத்துக்காகவே என்னன்னு கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி அவங்களும் கடுமையான முயற்சிய 40 ஆண்டுகளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மனசுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் எதையோ ஒண்ணு அடையிறது. இதுவரையிலும் நீங்க ஆன்மீகத்துல எந்த அமைப்புல எதுல வேணா இருந்து பாருங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு உங்களே நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா, உங்க மனசுல மனசுக்கு நீங்க ஏதோ ஒரு பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் எதையோ, அதாவது மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து ஒன்றை அடைதல், அடைதல் முறைன்னு சொல்றோம். நம்ம வந்து ஒரு பயிற்சியை கொடுத்து ஒன்னு வந்து அடைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லி முயற்சி தான் நம்ம வந்து இதனால் வரல இருக்கிற இன்னமும் லைவ்ல இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்பும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்து ஒன்றை அடைவது அப்படிங்கிற அந்த அடைதல் முறை தான் வந்து எல்லா ஆன்மீக அமைப்புலையும் அடிப்படையாக இருந்து செயல்படுகிறது. இதே அணுகுமுறையில தான் பகவத்தையாவும் ட்ரை பண்றாரு, அடைதல் முறையில தான் அவங்களும் ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து அந்த பிளிஸ்ஃபுல் எஃபெக்ட், ஒரு பரவச உணர்வு. இது நம்ம கூட ஃபீல் பண்ணிருப்போம். நாம வந்து இந்த நம்மளோட தியான வகுப்புகள்லாம் நம்ம போய் அந்த ஒரு மாஸ்டர் கோர்ஸ் அந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுமே கொஞ்சம் அதுல ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிருப்போம்னு வச்சுக்கோங்க. அப்ப போகும்போது நமக்கே வந்து அந்த கேம்பஸ் உள்ள என்ற ஆன உடனே பாத்தீங்கன்னா, அது வரல இருந்த நபர் வேற, அதுக்கு பிறகு இருக்கிற நபர் வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆயிடுவோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே அன்பு மயமா இருப்பாங்க, ஹெல்ப்போ ஹெல்ப்பு, அதாவது அவ்வளவு நமக்கு சப்போர்ட்டா அப்படியே வந்து எங்கேயுமே ஒரு முரண்படாம ரொம்ப ஒரு சுகமான ஒரு மனம் வந்து அப்படியே ஒரே லயத்து போய் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா லேஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே ஒரு இதுல வந்து ஒரு 3-4 நாள் நாம் இருந்துட்டு அப்புறம் நம்ம வந்து யதார்த்த வாழ்க்கைக்கு, குடும்ப ஃபேமிலி லைஃபுக்கு திரும்புவோம். திரும்பும் போது அங்கிருந்து ஊர்ல இருந்து வரும்போதே பார்த்தா வெளியில மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தா மக்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா, எதுக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கிறாங்க, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலேயே நாம வந்து பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருப்போம். அப்படியே அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம வீட்டுக்கு வரங்காட்டியும் ஒரு கால்வாசி குறைஞ்சு, வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அடுத்த நாள்ல பாதி குறைஞ்சிடும், அடுத்த நாள்ல முள்ளாவே ஃபுல்லாவே இப்படிதான் படிப்படியா குறைஞ்சிட்டு நமக்கு இருந்த அந்த 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 அமைப்புல இருக்கும் போது இருந்த ஒரு ஃபீலிங்கே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிடும். இது மாதிரிதான் ஐயாவுக்கும் வந்து இந்த பரவச உணர்வுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணி பண்ணி கொஞ்ச நாள் ஒரு அரை நாள் கிடைக்கும் அப்புறம் போயிடும், திரும்ப ஒரு நாள் கிடைக்கும் போயிடும், திரும்ப வந்து ஒரு 2-3 நாள் அப்படியே இருக்கும் அப்புறம் போயிடும். இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவரும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 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 இந்த அடைதல் முறையில ஒரு கட்டத்துல வந்து முழுமையாகவே தனக்குள்ள ஒரு பிளிஸ்ஃபுல், அதாவது ஒரு பரவச நிலையிலேயே முழுக்கவே 24 மணி நேரம் இருக்கிற கண்டிஷன்ல தடை இல்லாம எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு. அது வரையிலும் அது ஒரு பெரிய ஆனந்த உணர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு அப்புறம் அது வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாளுக்கு மேல தொடர்ந்து நீடிக்கும் போதுதான் அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத உணர்றாங்க. அது வந்து உடல்ல தனக்கு வந்து அவ்வளவு துன்பங்களை வந்து கொடுக்க தொடங்கிடுச்சு. உடம்பு ஒரு மாதிரி ஆகி, நரம்புகள்லாம் ஒரு மாதிரி வீக் ஆகி, அப்படி ஒரு மாதிரி எல்லாம் போகும். அப்பதான் வந்து அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன, பரவச உணர்வோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட வாட்டி அப்புறமேட்டு வந்து எப்படி வந்து புத்தர் வந்து தன்னுடைய பயிற்சி முயற்சி அத்தனையும் விட்டு வேற வழியே இல்லாம ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல, அதாவது நிர்கதியான ஒரு நிலையில
வந்து தன்னால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒரு கட்டத்துல மனம் தானா இயங்குறத கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது வந்து பை ஆக்சிடென்டலா நிகழ்ந்துதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு எப்படி அவருடைய தம்பி மரணத்துல வந்து தனக்கு இருந்த எல்லா ஹோப்பும் போய் ஒன்றும் பண்ண முடியாம ஒரு கையேறு நிலையில உணர்ந்த மாதிரி ஐயாவும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. சாதாரண பிரச்சனை தான், அதுக்கு வந்து தான் இத்தனை காலம் கற்ற எந்த ஞானமும் உதவி செய்யல அப்படிங்கிறத நிதர்சனமா உணர்றாங்க. உணர்ந்த உடனே இது அறிவுபூர்வமா நம்ம எதிர்கொள்றது தவிர வேற எந்த வழியும் இல்லை. நாம 40 ஆண்டு காலமாக நமக்கு பாடுபட்ட எந்த ஆன்மீக அனுபவங்கள் தியானங்கள் எதுவும் உதவிக்கு வரல அப்படிங்கிறத அந்த கணத்துல புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு தனக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை உணர்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த எண்ண உணர்வும் தனக்குள்ள தங்கி இருக்கல, எல்லா எண்ண உணர்வுகளுமே வந்து போய்கிட்டே இருக்குது, எதுவும் நிக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது தனக்குள்ள போராடிட்டு இருந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டு மனம் தானா தாமாக நடைபெறுகிற இயக்கமா இயங்கிறத உணர்றாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்படிப்பட்ட எந்த ஒரு எண்ணத்தையும் அவங்களால நீடிக்க முடியல, எந்த எண்ணத்தையும் அப்புறப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை, இப்படி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. ஒரு எண்ணத்தினுடைய ஆயுள் வெறும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல 60ல் ஒரு பகுதி அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா கண்டுபிடிச்சு ஒரு மனம் வந்து ஒரு இயற்கையான இயக்கம், அது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்ப மனசோட இருந்து மொத்தமா விடுபடுறாங்க, விடுதலை அடைகிறாங்க. விடுதலை அடைஞ்சு தனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்துதான் நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதுறாங்க. இப்ப நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே இதுல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப நான் என்ன உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க உங்களுக்குள்ள எல்லாருமே அதே மாதிரிதான் முதல்ல இந்த அடைதல் அப்படிங்கிற முறையில தான் நீங்க மனசுல வந்து எதையோ ஒண்ணு செஞ்சு ஒண்ணு அடையிறதுங்கிற முறையில தான் நீங்க எல்லா முயற்சியும் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துலதான் விடுதல் அப்படிங்கறதுதான் பகவத்தையா கண்டுபிடிச்சிருக்க. விடுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மன அனுபவங்களின் பிடியிலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மனசோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லை, அது ஒரு இயந்திர கதியான இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி, அதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையா நமக்கு வந்து புரிதல் அப்படிங்கிற முறையில எளிய முறையில ஞானமா ஐயா விளக்கிட்டார். இதை நாம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்குள்ள இதே பாயிண்ட் நீங்க ஒரு சனம் வந்து உங்களுக்குள்ள சந்திச்சிருப்பீங்க. அதாவது இந்த மனதின் இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நமக்குள்ள நம்ம இடத்துல கண்டுபிடிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரலும் போராடிட்டு இருந்த போராட்டத்துல இருந்து விடுபட்டு இருப்பீங்க. இதை நீங்க எல்லாருமே ஒரு தடவை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு தடவைனா முதல்ல சந்திச்சிருப்பீங்க. அப்ப நீங்க வந்து எந்த முறையில எப்படி அதை உணர்ந்துகிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுடைய கருத்தை சொல்லும் போது அது வந்து நம்ம இதுல பயணிக்கிற மொத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாயிண்டாவும் ஐடியாவும் இருக்குங்கிறது தான் இப்ப நான் எடுத்துக்கிறது. இதுல நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னா, நீங்க உங்களுக்குள்ள மனதின் இயக்கத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்பதை நீங்க எல்லாம் மனம் திறந்து சொல்லணும். அதுக்கு நீங்க வாய்ப்பெடுத்து உங்களுக்குள்ள நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மனதின் இயக்கத்தில் நமக்கு வேலை இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா, பிறகு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனலா அடுத்தது நம்ம கேள்வி செக்ஷன் போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால உங்ககிட்ட நீங்க உங்களுக்குள்ள எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது மனதின் இயக்கத்துல நமக்கு வேலை இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்பதை நீங்க எல்லாம் தெரிவிக்கும்படி அன்போட கேட்டுக்கிறேன். வரிசையா நீங்க பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க பதில சொல்லும்படி கேட்டுக்கிறேன். இங்க பதில் சொல்ல விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்லை?
இல்ல நீங்க உங்களுக்குள்ள மனதை நேகத்தில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறேன். எப்படி கண்டுபிடிச்சீங்களோ அதை சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இது சும்மா ஒரு ஜாலியான டிஸ்கஷன் தான், சொல்லுங்க. மாதவ நெய்வேலிக்காரர் வந்திருக்காரு, மீட் பண்றேன், வாங்க மாதவன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஏ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா ஆ சொல்லுங்க ஐயா. இப்போ ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கும் போது நம்மளோட சிந்தனை அதை பத்தியே இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து சின்ன வயசுல நம்ம கமல் ரசிகராவோ அல்லது வந்து ஒரு ரஜினி ரசிகராவோ இருந்திருப்போம். சரி, ரஜினி யாரு, அவங்க அப்பா யாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு எத்தனை பசங்க, மனசினுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ஒரு விஷயத்த நாம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி குழந்தையில ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை. குழந்தையில மிட்டாய் சாப்பிடுறது, அப்புறம் கிளி வளர்க்கறது, அப்புறம் கலர் மீன் வளர்க்கறது, அப்புறம் ஜிம்முக்கு போறது, அப்புறம் காலேஜுக்கு போனா லவ் பண்றது, இதெல்லாம் இயல்பா எல்லாத்துக்கும் நடக்கிறதே தான். நாம அதுக்கு வெளிய விதி விலக்கு இல்ல. ஆனா எந்த ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நோக்கி அவனுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா, ஒரு பையனே பிடிச்சிருச்சு, ஒரு ஒரு கேர்ளே நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க எத்தனைப்போம், அது மனிதனுடைய இயல்பு. அந்த வகையில என்ன பொறுத்தக்கிட்டு இந்த என்ன பொறுத்த மட்டும் இந்த நம்ம ஐயாவுடைய பாதை உள்ள வந்த உடனே இதுவரைக்கும் நான் சந்திச்ச இப்ப ஏஜ் எனக்கு 40 முடிஞ்சிருச்சு, நேத்தோட 40 கம்ப்ளீட் ஆச்சு. என்னன்னா எதுவுமே பெருசா கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அப்படின்னு நம்ம விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, பஞ்சு டயலாக் எல்லாம் அடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க கஷ்டப்படாம கிடைக்கிறது. அந்த அப்ப ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடந்தா அது கஷ்டப்பட்டு தான் நமக்கு கிடைக்கணும், அது கஷ்டப்பட்டாதான் அதுக்கு நமக்கு வந்து நிரந்தரம் அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டாங்க. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்ட எதுவுமே எனக்கு வந்து பெருசான திருப்தி தரல. ஏன்னா அதெல்லாம் இயற்கையில எல்லாரும் செய்யறது தான், கல்யாணம் பண்றது, குழந்தை பிறக்கிறது, வீடு வாங்குறது, வசதி வாங்குறது. ரொம்ப கஷ்டப்படாம மெனக்கெடாம உண்மையாலுமே நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் பகவத் பாதை. ஆனால் என்னுடைய சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனை குறைஞ்சிருக்கு. எதை வந்து நான் முன்னாடி ரொம்ப படபடப்பாவோ பதைப்பதிப்பாவோ இருப்பனோ அதுல ஒரு நிதானம் வந்திருக்கு. அதுல இருந்து நம்ம அந்த என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு தண்ணியில வந்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல மண்ணு கலந்த தண்ணி இருக்கு, அந்த மண்ணை கொட்டிட்டு அந்த மண்ணு ஃபுல்லா கீழே இறங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ அப்படி அது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஞானத்துக்கு. நீங்க பேசாம விட்டாலே அது பாட்டுக்கு எல்லாம் கீழே செடிமெண்ட் ஆகி போயிடும், மேல கிளியரான தண்ணி கிடைச்சிடும். இது நம்ம நிறைய தடவை வாழ்க்கையில பாத்துருக்கோங்க. நான் வாரணாசி போயிட்டு கங்கை தண்ணி எடுத்துட்டு வந்தேன், என்ன இவ்வளவு கலங்கலா இருக்குன்னு. நீங்க ஊருக்கு நெய்வேலிக்கு போறதுக்குள்ள எல்லாம் கீழே இறங்கிருங்கன்னா, நீங்க மேல சுத்தமான இது இருக்கும். எந்த வித நல்லதோ தீயதோ எது மைண்ட் உள்ள வந்தாலும் அதை பெருசா ஒண்ணு அலட்டிக்க வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். வாய்ஸ் வரல, வாய்ஸ் மாதவனுக்கு வாய்ஸ் மியூட் ஆயிருச்சு, ஒரு நிமிஷம் இருக்கேன். ஞான விடுதலை புத்தகம் நான் கேக்குறது, உங்க மனசோட இயக்கத்துல உங்களுக்கு எந்த, அதாவது உங்க கட்டுப்பாட்டுல இல்லங்கிறது நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறோம். அது அந்த மாதிரி எனக்கு படால்னு சொல்ல தெரியலையா, ஆனா எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே ஓகே, ரைட் ரைட். அந்த ஸ்லோ டவுன் ஆயிடுச்சியா, அந்த மனதோட இயக்கத்துல உங்களுக்கு வேலை இல்லங்கிறத நீங்க ஏதோ ஒரு வகையில உணர்ந்துட்டீங்க அப்படித்தானே? ரொம்ப தீர்க்கமா உணர்வு பூர்வமா உணர்ந்து விட்டேன். ரைட், சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, ரெக்கலெக்ட் பண்ண முடியல. பெங்களூர்ல பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களோட பேசணும்னு விரும்பினாரு. உங்க நம்பர்
ஜஸ்ட் உங்க அந்த உங்க பிரவாகம் குரூப்ல உங்க பேரை போட்டு நம்பர் போட்டா போதும், அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே நன்றி. நன்றிங்க. நெக்ஸ்ட் கார்த்திக். கார்த்திக் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். கார்த்திக் நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. கார்த்திக் நீங்க பேசலாம். கார்த்திக் அன்மீட் பண்ணிருக்கேன், திருப்பியும் பேசுங்க. ஹலோ. இல்ல நீங்க ஹெட்போன் இருந்தா அதாவது கொஞ்சம் எடுத்துட்டு பேசுங்களேன். ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல இருக்கு. நம்ம ஐயா வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா, அவங்கள அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். பேசுங்க பேசுங்க. உங்களுக்கு வாய்ஸ் வரலையே. ஏ அவரும் மியூட் ஆயிடுச்சு. கேக்குது. ஓகேங்க, நீங்க சிம்பிளான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, அதுக்கு சிம்பிளா சொல்லணும்னு தான் எனக்கு வருது தோணுது. எப்படின்னா நம்மளுடைய மனதுல வரக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு அது ஆக்சுவலா வந்து அந்த மனசு வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அது போயிருச்சு. ஸோ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில சமயத்துல ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான தாட் வரும்போது அந்த தாட்டை வந்து எடுத்து நான் திங்க் பண்ணிட்டே திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அந்த தாட்டை அந்த தாட்டனுடைய அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்ட்ல விட்டோன்னு அது மறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்குங்க. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய மனது வந்து அது வந்து எதுக்கு இதுக்கு எப்படி எனக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்சரி தான் ஐயாவோட புத்தகத்தை படிக்கும் போது ஒரு செகண்ட் அப்படியே உட்காந்துட்டு அமைதியா, ஏன்னா அந்த அந்த புரிதல் கிடைச்ச உடனே எனக்கு எதுவுமே என்ன என்ன சொல்லணும்னு தெரியல. எப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே லிபரேட்டட் ஸ்டேட்லதான் இருக்கு அப்படின்னு ஐயா ஒரு இடத்துல எழுதியிருந்தார். சோ அது உண்மையா? ஏன்னா நேத்து ஐயா வந்து ரொம்ப அற்புதமா பாபுல ஐயா சொன்னது, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய புரிய தட்டுச்சு. எப்படின்னா ஐயாவோட புரிதல் ஐயாவோடது, ஆனா நமக்கு உண்மையான புரிதல் நம்மளோட சொந்த புரிதலா இருந்தா மட்டும்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் அது உண்மை. சோ அப்படி இருக்கும்போது அந்த நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம எதையுமே வச்சுக்கிறது இல்ல, எந்த ஒரு இதையும் வச்சுக்கிறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது மனதும் ஒரு 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 சென்ஸ் தான் அப்படிங்கிற ஐயா சொன்னதுல இருந்து, சோ நம்ம மனசுல ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம விட்டுட்டு போயிருது அப்படிங்கறது நல்லாவே உள்ள நல்ல தெளிவா உணர முடிஞ்சதுங்க. ஆக்சுவலா பிராக்டிக்கலா இது சென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சதுங்க எனக்கு. அதாவது ஒரு புலன் அனுபவம் மாதிரி மன அனுபவம் ஒரு புலன் அனுபவம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க, அப்சல்யூட்லா கரெக்ட்ங்க, அவ்வளவுதானே. ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம். ஓகே நன்றி வெங்கடேஷன். நெக்ஸ்ட் ராதா கிருஷ்ணா, சிங்கப்பூர். ராத்திரி 11 மணிக்கு பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். சார் வணக்கம். சார் ஆன்மீக கருத்துக்கள்லாம் நிறைய படிச்சிருப்போம். படிச்சு படிச்சு ஏதோ ஒரு இதுல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் சார். எதுவுமே படிக்கிறப்ப நல்லா இருக்கும், இன்பமா இருக்கும், ஒரு சுகமா தான் இருக்கும். ஆனா அந்த ரியலிஸ்ட் ரியல் லைஃப் வர்றப்ப என்ன பண்ணோம்னா, அப்ளை பண்றப்ப பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும், இல்லாட்டி ஏதாவது தப்பா செய்வோம். தப்பா செஞ்சுதான் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். இப்படி நம்மளுக்கு நம்ம முரண்பட்டுக்கிட்டே இருந்தோம். இது வந்து நம்ம அப்ப வந்து என்னடா எங்கடா தப்பு பண்றோம், எங்க தப்பு பண்றோம்ன்றது ஒரு குவஸ்டின் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்ப திடீர்னு ஐயாவோட புக்கு இதெல்லாம் படிக்கிறப்ப பார்த்தாதான் அவர் சொன்னாரு, எதையுமே பிடிக்காதீங்க விட்டுருங்க அப்படின்றப்பதான் அப்படின்னாரு. ரெண்டாவது வந்து பிரம்மாண்டம்னாரு சார், சொன்னாரு சார். அதாவது நம்ம அதுக்கு ஐயா இதுக்கு முன்னாடி வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு நினைச்சு இதெல்லாம் நம்மளுக்கு எட்டாது அப்படின்றது ஒரு வந்து மனதளவுல ஒரு கருத்து நம்மளுக்கு வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா ஆமா ஆமா, இது சாதாரண நிலை, இது எல்லாத்துக்கும் வருன்றப்பதான் சரி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்றது இருந்தது. மூணாவது பாயிண்ட் வந்து தாட் அண்ட் திங்கிங் சார். இதுதான் நான் வந்து சுத்தி சுத்தி எனக்கு வர்றது வந்து தாட் அண்ட் திங்கிங்ல தான் நான் வந்து நிக்கிறேன். திங்கிங் பண்ணனா ரொம்ப பெருசாயிரும், விட்டுரு விட்டுரு அப்படின்றப்ப என்னால கூட முடியுது சார்.
இது வந்து நான் பிராக்டிக்கல் லைஃப்லயும் பாத்துட்டேன் நிறைய சில சமயம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வரப்ப சரி இதோட முடிஞ்சு போச்சு குற்று அப்படின்றப்ப அந்த திங்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்றப்ப அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போக முடியுது சார் இதுதான் நான் உணர்ந்தது ஷார்ட்டா சொன்னேன் அதுல இன்னொரு பாயிண்ட் எனக்கு வந்து ஐயாவோட இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து கில்டி கான்சியஸ் மாதிரி நம்ம செஞ்சிட்டு ஏதாவது செஞ்சிட்டு என்ன பண்ணுவோம்னா அதாவது ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாம் அதான் இந்த ஐயாவத்துக்கு முன்னாடி சொல்றாங்க செஞ்சுட்டு ஐயோ இப்படி தப்பு செஞ்சிட்டோமே தப்பு செஞ்சிட்டோமேன்னு அது ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா அவர் சொன்னது அகத்தளவுல கில்ட்டியே கிடையாதுனாரு அகத்தளவுல அது நம்மளா நம்மள ஃபீல் பண்ணிக்க வேணாம் முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்றப்ப நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியுது அதே சமயத்துல ஃபியூச்சர்லயே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை இதுதான் சார் நான் தேங்க்யூ சார் ஓகே நன்றி நெக்ஸ்ட் சரவணா ஃப்ரம் பெங்களூர் மேபி இது ஃபர்ஸ்ட் டைம் வராரோன்னு தெரியல அவருக்கே கேட்டுடலாம் வாங்க சரவணா நீங்க இப்பதான் முதல்ல பாக்குறோம் நினைக்கிறேன் நானு இல்ல 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 நான் ஒரு அடிக்கடி வந்திருக்கேன் சோ என் பேரு சரவணா பெங்களூர்ல வணக்கம் சரவணன் சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சோ இது வந்து ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன்ல தான் நான் வந்து கேம்ப் அட்டெண்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நான் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன் பகத்தவையாவும் வந்து பார்த்தேன் இடையில சோ அப்ப வந்து அப்ப புத்தகங்கள்லாம் படிக்கிறப்ப அது அவர் சொல்றது புரியுது விபாசனா நான் போயிருக்கேன் அப்படின்றப்ப தாட்ஸ் வந்து வரும் அது போகும் அதுதான் இயற்கை அப்படின்றது புரியுது அதை ஃபாலோ பண்ணாலே என்ன நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனையுமே இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்றது நமக்கு புரியுது ஆனா நம்ம வந்து படிச்சு புத்தகத்தை மூடினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபீலிங் இருக்கு அதுக்கப்புறம் அதுவும் போயிடுது அதை மறந்துடுவோம் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனா இருக்கு சோ அப்ப அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து நம்ம ஏதோ ஒண்ணு அட்டைன் பண்ணணும் இதை இந்த புரிதலை தக்க வச்சுக்கிறது கூட என்னமோ பண்ணணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கேம்ப் ஏதோ ஒண்ணு புரிஞ்சது ஆனா அந்த அந்த அளவுக்கு என்ன ஃபீல் பண்ண முடியல அப்புறம் கேம்ப் அட்டன் பண்ணி கேம்ப் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து கன்வின்ஸ் ஆயிட்டேன் ஓகே இனி இதுக்கு மேல எதுவும் இல்லை எதுவும் வந்து தேட தேவையில்ல அவ்வளவுதான் நமக்கு வந்த என்ன வருதோ அது வந்து விட்டுட்டா நம்ம போயிடும் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை அப்படின்னா இப்ப வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் பிஹெச்டி படிக்கிறேன் ஸோ அதிகமா வந்து நம்ம படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யணும் 8 மணி நேரம் வந்து உண்மையிலேயே வேலை செய்யணும் ஆனா அந்த அளவுக்கு நான் பண்றது இல்லை அப்ப சோ ஏன்னா இப்ப யூடியூப்பை திறந்தா அப்படியே அது வேறு 2-3 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் போயிடும் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு நாளையே வந்து கொன்றும் ஸோ அப்படின்றப்ப இது வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் கொண்டு வரும் அதுக்கப்புறம் அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண என்ன அப்ப இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நல்லா டைம் வேஸ்ட் பண்ணுவேன் அப்ப ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்றப்ப இன்னைக்கு நைட்டு தோணும் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு கேம்ப்ல கத்துக்கிட்டதுல இருந்து சரி அதை யோசிச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணா ஒன்னும் நடக்க போறது கிடையாது நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் சரி அப்படின்னு இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு அந்த அப்பா இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு 20 நிமிஷம் படிச்சுட்டு தூங்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பெருசா மாற்றங்கள் இல்லை ஆனா ஒரு இன்னொரு 6 மாசம் ஆனது அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்கிறதுனால ஒரு என்னோட வேலையில ஒரு புலமை வந்தது அப்ப புலமை அப்படின்ற எதை சொல்ற அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் வந்ததுன்னா அந்த இடத்துல வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிதல் வந்து புரிதலை பார்க்க முடிஞ்சது சோ இப்படிதான் நான் வந்து எதை வந்து அந்த எது பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணேன் முக்கியமா இந்த மாதிரி சத்சங்கம் இடையில ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்தது ஏன்னா சில சமயம் 2-3 நாள் எதுவுமே பண்ண மாட்டேன் ரொம்ப லோவா இருப்போம் கேம்புக்கு போயிட்டு வந்தாலுமே அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து ஓ அதை மறந்துட்டோமே இந்த ஐடியாவை யூஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு
அப்படி மறுபடியும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி அந்த மாதிரி சும்மா ட்ரையல் அண்ட் எரர் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இப்ப இப்ப வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் எல்லாம் நல்லா போகுது. சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் இல்லை அப்படின்ட்டு. மனதின் இயக்கத்துல எங்க வேலை இருந்தது எங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் ஜானகிராமன், உங்களை நான் அன்மீட் பண்ணிருக்கேன். நாய் வளர்க்கறேன் சரிங்களா, அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வராரு, வராரு ஒரு ஒரு வாரம் விட்டுட்டு செகண்ட் வீக்ல இருந்து டெய்லியும் வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி உங்க வீட்டுல நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, சத்தம் வந்துகிட்டே இருக்கு, எங்களால இது பண்ண முடியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல, ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து சொல்றப்பதான் நம்மளுக்கு தெரியுது அந்த நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்ற சவுண்ட் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பழக்கப்பட்டோம். அந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சரவணன் நீங்க தான், அந்த ஒரு வீடியோல ஒரு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோட வீடியோ தான் பார்த்தேன். சரி, ஒரு டைம்ல ரெண்டு டைம்ல, ஆனா சொன்னது சாதாரண விஷயம், ஆனா ஒரு பல டைம் அந்த வீட்டுல ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்பதான் வந்து புரிஞ்சது அந்த ஒரு இந்த ஒரு புரிதல். ஸோ செகண்ட் வந்து, ஒரு கொஞ்ச வருஷமா ரொம்ப வருஷமாவும் அந்த ஒரு டவுட் வந்து கிளியர் ஆச்சு சார். இந்த இதுக்கு புரிதலுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிட்டோம், தேடுறோம், நம்ம முயற்சி போட்டு நல்லா கான்சியஸா தேடுறோம், தேடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு, இல்லை ஒரு நாள் கழிச்சு, ரெண்டு நாள் கழிச்சியோ, அது ஆட்டோமேட்டிக்கா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மைண்ட்ல வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு விடைக்கான ஆன்சர் வந்து இந்த புரிதல் கிடைச்சது. ஸோ அதுதான் ஐயாவின் புரிதல்ல வந்து கிடைச்ச ஒரு ரெண்டாவது விஷயம் அதுதான். தேங்க்யூ, தேங்க்ஸ். நன்றி. நான் மகேஸ்வரன். மகேஸ்வரன், உங்க ஹேண்ட்மேட் பண்ணிருக்கேன். ஹலோ தேடல், அவங்களோட புக்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து, அது அதுல என்ன இருக்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்டுன்னா, நிறைய விஷயங்கள் புரிச்சுட்டு அப்ளை பண்ணணும்ன்றது மாதிரிதான் அந்த பயிற்சி முயற்சிகள் அது மாதிரிதான் இருக்கிற மாதிரிதான் அந்த பல புக்ஸ் எல்லாம் சொல்லுது. நீங்க இதை பண்ணிட்டு நீங்க இதை அப்ளை பண்ணணும், இதை பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ என்னோட பேசிக்கா கான்செப்ட் என்ன, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணணும். இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா உங்களுடைய இது செஷன் வந்ததுல இருந்து, அப்புறம் ஐயாவோட புக்ஸ் அதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருந்தேன், அதுல இருந்துதான் எனக்கு ஒரு புரிஞ்சது, ஓ இது வந்து ஞான தேடல்ன்றது ஒண்ணு இல்ல, புரிஞ்சுகிட்டா போதும் அப்படின்றது ஒண்ணு, இது இது புரிஞ்சுகிட்டு அப்ளை பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, புரிஞ்சுகிட்டாவே போதும், அதுலயே புரிதல்லயே ஞானம் வந்துருதுன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் என்னோட அனுபவமா இருந்துச்சு. அப்புறம் இதுல என்ன சேஞ்சஸ் நான் அப்சர்வ் பண்ண அப்படின்னா, கரெக்டா நீங்க சொன்ன போது இது எப்படி நீங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நீங்க கேட்டீங்க. சோ இது எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த புரிதல் மனத்தினோட ஓட்டத்தை அது அப்படியே அது போக்கிலேயே விடணும், இயற்கையாவே விட்டுடணும் அப்படின்றது புரிஞ்சது. அகத்துல எந்த வேலையுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா புறத்துக்கு போயிடுச்சு, எல்லாம் வேலைக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவுட்புட் கேக்குதா? என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, இப்போ புறத்துல நல்லா போக்கஸ் ஆயிடுச்சுங்கயா,
நல்லா வந்து ஒர்க்ல எல்லாம் அவுட்புட் வந்து ஒரு 70-80% 90% வரைக்கும் ரீச் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா மனதோட போராடிட்டு இருந்தோம். சோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ரியலைஸ் ஆயிடுச்சு, ஓ இது புரிதல் மூலமாவே வந்துருச்சு, இது இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கையா. சூப்பர், ஓகே, நன்றி மகேஸ்வரன். நெக்ஸ்ட் கார்த்திக், அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் வணக்கம், கேக்குது. சார் சென்னையில இருந்து பேசுறேன். சார் நான் வந்து விபாசனா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா சாட்சி பாவமா இருக்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது பண்ணும் போதும் என்னன்னா இப்ப சாட்சியா இருக்கும் போது அதான் விருப்பு வெறுப்பு இல்லாம வர்ற எண்ணங்களை சாட்சியா பாக, அதான் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் அது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐயாவோட வீடியோ நான் நடுவில் பார்த்துட்டு தான் இருப்பேன், அப்பப்போ மெடிடேஷனும் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அதுல அந்த ஃபீல் இருக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வந்துடுற மாதிரி இருக்கும், நார்மல் லைஃப் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஐயாவோட வீடியோவும் பார்க்கும்போது அவரும் அதான் சொல்லுவாரு, அந்த ஒரு மணி நேரம் மட்டும் தான் அந்த செட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவரு சும்மா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சரி சும்மா இருக்கணும் வர்ற எண்ணங்கள்ல இருந்து அப்படின்னு நான் சும்மா இருக்க முயற்சி பண்ணியிருந்தேன். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் நான் அந்த மாதிரி நான் இப்போ தியானம் பண்றது, அப்புறம் நான் நார்மல் லைஃப்ல இருக்கும்போது சும்மா இருக்கணும் முயற்சி பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நான் மறுபடியும் எப்பயோ அது எப்படி எனக்கு கிளிக் ஆச்சுன்னு தெரியல, ஐயாவோட வீடியோ பார்க்கும்போதுதான் முயற்சி இல்லாம இருக்கும்போது தான் அந்த விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் சும்மா இருக்கிறதையும் முயற்சி, அந்த முயற்சியும் விட அது அதையும் பண்ணக்கூடாதுன்னு முயற்சி, அதான் அந்த முயற்சி இல்லாம இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். அதில் அந்த சும்மா இருக்கிறதையும் ஒரு முயற்சியா பண்ண வேணாம் அதுன்னு விடும் போது எனக்கு அப்படியே அது கிளிக் ஆயிடுச்சுங்கய்யா. அது உண்மையா சொல்ல போனா அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, எதுவுமே பண்ணாம எந்த முயற்சியும் இல்லாம இருந்தா விடுதலை இருக்கு அப்படின்னு நான் உணர ஆரம்பிச்சேன்யா. நான் உணர்ந்தது இதுதான் உண்மையா சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த புரிதலுக்கு அப்புறம் எல்லாருமே என்னாலயும் எல்லா சொல்ற முறையும் முழு கவனத்தோட இருக்க முடியும், எந்த ஒரு மன போராட்டத்திலேயே அது கொஞ்சம் இருந்தது. அப்ப ஐயாவுடைய தியானத்தை விடு ஞானத்தை பெரு அந்த புக் எல்லாம் படிக்கும் போது அப்புறம் அந்த ஞானம்னா இது ஒரு ஞானம்னா ஏதோ ஒரு அனுபவம், ஏதோ ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் இருக்கும், நம்ம இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அப்படி எல்லாம் நினைச்சு அதுல மெடிடேஷன் அந்த மாதிரி ஒரு உணர்வை எதிர்பார்த்துமே பண்ணி இருந்ததுனால அது எல்லா நாளும் கிடைக்காததுனால அதை தக்க வைக்கிறதுக்கும் முடியாததுனால வெறும் போராட்டமாவே இருந்தது. ஐயாவுடைய இது கேட்ட பிறகுதான் அந்த மெடிடேஷன்லாம் நான் சுத்தமாக நிறுத்தின பிறகுதான் என் மனம் வந்து நல்ல ஒரு விடுதலை அதை ஃப்ரீ ஆயிடுச்சுங்கய்யா, ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ இனிமேட்டு நம்ம எதுவும் மனதுக்காக எந்த உணர்வு ஐயாவுடைய புக்கு யூடியூப்லாம் நம்ம பார்க்க பார்க்க நம்ம அடையறதுக்கு எதுவும் இல்லை, விடுறதுக்கு தான் நம்ம முயற்சிகள்லாம் முயற்சின்னு கூட அதுவும் விட நம்ம அதை கேர் பண்ணாமல் இருந்தே போகிறோம், அது தன்னை விட்டு தானா விலகி ஓடினே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுனேன். அப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் சில தவறுகள் பண்ணும்போது அது அதனால ஏற்பட ஒரு கில்ட்டி ஃபீலிங் அடுத்து குற்றம்னு ஒரு வந்து ஒரு 2-3 டேஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் அடுத்து போக்கணுன்றதுக்காக சில முயற்சிகள்லாம் நம்ம பண்ணினே இருந்தேன். அப்போ அது வரையும் அது போவாமே அது தங்கினே இருந்தது. ஐயா சொல்ற மாதிரி அதை நம்ம அதை கண்டுக்காம நம்ம விடும்போது அது தானே சீக்கிரமா போறத நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால எனக்கு ஐயாவும் அதாவது இந்த ஐயாவுடைய கருத்துக்கள் எனக்கு ஆணித்தரமா இதுதான் உண்மை இதுதான் அப்படின்னு ரொம்ப பிடிமான ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நன்றி பாஸ்கர், உங்களை நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் இப்ராஹிம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க.
நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு நடந்த விஷயமே வந்து ஒரு ரொம்ப ஒரு தற்செயலான விஷயம். ஆனால் அது வந்து அந்த நடந்த விஷயத்துக்கு அதோடைய மதிப்பு வந்து ரொம்ப பெரிய மதிப்பு. அதுக்கு முழு காரணமே வந்து ஐயாவுடைய அந்த அவருடைய அந்த கருத்து, அவர் கண்டுபிடிச்ச இது. நான் பிறந்திருந்தே நான் இது வரைக்கும் இப்போ எனக்கு 54 வயசு ஆகுது, நான் வந்து கற்பனையிலேயே மனசுலயே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேனா, மனசோடையே தான் போராடி மனசோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐயாவுடைய அந்த கண்டுபிடிப்ப அவருடைய இது அந்த அவருடைய பேச்சை கேட்டதுல இருந்து ஆஹா இப்படிமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு இது வந்துருச்சு, ஒரு புரிதல் தான் அது. வாழ்க்கைன்னா இப்படி இருக்கோ அப்படின்ட்டு நான் நினைச்சு அத அந்த ஒரு செகண்ட்லயே மாறி போச்சு. எப்படின்டா சார் பாருங்க, இப்ப டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க வந்து சாகுற வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. 22 வயசுல இருந்து மாத்திரை பலமாயுது டாக்டர் ஊருக்கு போனாலும் சரி இங்க இருந்தாலும் சரி எங்க போனாலும் மாத்திரையும் ஆளு மாத்திரை போயிட்டு வந்துகிட்டு இருந்தார். இப்ப அந்த ஐயாவுடைய அந்த ஒரு வீடியோ ஒரு செகண்ட் இப்ப பார்த்த உடனே அடுத்த செகண்ட் அந்த நைட்டை நான் மாத்திரையை விட்டுட்டேனே சார், இது வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிடவே இல்லையே. அப்ப நான் மனதோட தான் போராடிட்டு மனதோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்களேன் இது இந்த புரிதல் வந்து இது கிடைச்ச அன்னைக்குண்டே வந்து எனக்கு வந்து இறைவனுடைய அருளால அது நல்லபடி ஆயிடுச்சு. இது இந்த புரிதல் வந்து ரொம்ப பெரிய ஒரு இது சார், இது வந்து இது ஒரு கிடைக்க முடியாத ஒரு ஒரு இதுக்கு வந்து இதாவே சொல்ல முடியாது. இதை வந்து இந்த ஏண்டா நாம அந்த ஒரு நோயில நம்ம வந்து பட்டு கஷ்டப்பட்டவங்கதான் வந்து இந்த மாதிரியான ஒரு இது நமக்கு கிடைச்ச உடனே அதோடைய அருமை நமக்கு புரியும், நமக்கு தெரியும். என்ன இந்த இது இது இத நான் என்ன சொல்றேன், இத நான் வந்து சொல்றதுக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்ல, சொல்றதுக்கே வார்த்தையே இல்ல. காதல் பிரையும் மத்தவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்போம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அருமையா இருந்தது, உங்களை மீட் பண்றேன். இல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு யாரும் டைரக்டா பதில் வந்த மாதிரி தெரியல எனக்கு. கேள்வி கேட்டீங்கன்னா மனதின் இயக்கத்துல நமக்கு வேலை கிடையாது என்ற புரிதல் வந்து ஞானம். அது வந்து இப்ப அதை பத்தி ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா எந்த இடத்துல அதை வந்து கண்டுபிடிச்சோம்ங்கிறதா கேள்வி, உங்க கேள்வி. எப்படி கண்டுபிடிச்சு எந்த இடத்துல கண்டுபிடிச்சோங்கிறதா உங்க கேள்வி. இது என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு வந்து உடலும் மனமும் இயங்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அது ஒருங்கிணைப்புலதான் நம்ம வந்து புரிதல் நடக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு பூவை பாக்குறோம், பூவை பார்க்கும் போது இந்த புரிதலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ நம்ம உடல் உறுப்பு கண்ணு வழியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா பாருங்க இப்ப இந்த பூவை பார்க்கும் போது இந்த மனம் வந்து ஒத்துழைக்கலன்னா நம்ம அந்த பூவை பார்க்க முடியாது. உண்மையில நம்ம பூவை பார்க்கல, அதுல உள்ள இமேஜ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து மனதின் பிரதிபலிப்பதான் நம்ம பார்க்கறோம். இப்ப இந்த பூவை பார்க்கும் போது அது வந்து மனசுல பிரதிபலிக்குது. இப்ப ஐயாவோட கருத்து என்னன்னா மனதில் எண்ணங்களை வந்து நம்ம சீரமைக்க தேவை கிடையாது, தானா போயிடுது அப்படின்னு. இது எப்படி ஒத்துக்க முடியும் ங்கிறதுதான் கேள்வி. இப்ப இந்த பூவை பார்த்த கண்ணு இப்ப பார்க்கும் போது அடுத்தது நான் ஒரு காரை பாக்குறேன், இந்த அடுத்த செகண்ட்லயே இந்த இமேஜ் போயிடுது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி இந்த இமேஜ் வந்து மனசுல வர எண்ணம் எப்படி போகுது, இந்த அது எப்படி சாத்தியமாவுது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இந்த பூவை பார்க்கும் போது அந்த அடுத்த செகண்ட்லயே காரை பார்க்கும் போது அந்த இமேஜ் மறைஞ்சிடுது. அடுத்தது வேற பொருளை பார்க்கும் போது அந்த காது மறைஞ்சிருது. இப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பு வந்து போயிட்டு இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே சோ நன்றி மதிய அழகன், உங்களை நான் மீட் பண்றேன். இப்ப ஐயா சரணன் ஐயா உங்க கருத்துக்களை நீங்க இப்ப சொல்லலாம். ஐயா நம்ம குரூப்ல பயணிக்கிற எல்லாரும் ரொம்ப அழகா தங்களுடைய கருத்தை பதிவிட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக விடைய சொல்லியிருந்தாங்க. இப்போ நாம் வந்து
சிம்பிளா ஒரு பார்த்து சிந்திக்கிறோம். என்ன ஒரு கேள்வினா, மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா இல்லையா? இவ்வளவுதான் குவெஸ்டின். சிம்பிளா முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா அப்படிங்கறத நம்ம முதல்ல முடிவுக்கு வரணும். வந்துட்டா மொத்த வேலையுமே முடிஞ்சு போச்சு. மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்பட்டது இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்படாதது, இயற்கையானது, அது ஒரு இயந்திர கதியான இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது அதுக்கப்புறம் தான் வருது. இப்போ நாம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா கோபம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, இப்படி ஏகப்பட்டது வரக்கூடாதுன்னு நாமளும் என்னென்ன பயிற்சி முயற்சிகள் இருக்குதோ அத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எதுலையாவது நமக்கு விடை கிடைத்ததா? இப்ப மன நமக்கு கட்டுப்பட்டதா இருந்ததுன்னா இதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. அப்ப என்னன்னா, இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது இதுலயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்ல. அப்ப எந்த எண்ண உணர்வும் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. எல்லா எண்ண உணர்வுகளும் வந்த பிறகுதான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு நமக்கு எந்த உணர்வுகளும் தெரியாது. உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது கூட ஏற்பட்ட பிறகு தெரியுமா வெளிப்படாததுக்கு முன்ன தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா எண்ண உணர்வுகளுமே வெளிப்பட்ட பிறகு மட்டும்தான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியுமோ தவிர அதுக்கு முன்னா நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. சரி, அப்படி ஒரு வெளிப்பட்ட எண்ணத்தை நம்மளால வந்து புடிச்சு இழுக்க முடியுமா அப்படின்னால இழுக்க முடியாது. நீங்க வந்து கோபமா இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்தே ஒரு உணர்வு இழுத்து பிடிக்க முடியுமா? முடியாது. இல்ல இருக்கிற கோபம் உணர்வு டக்குன்னு குறைச்சிக்கிறேன்னு தான் நம்மளால செய்ய முடியுமா? ஆக எதையுமே நம்மளால வந்து மனதோட இயக்கத்தில் நம்ம செய்ய முடியாது. அது வந்து சுதந்திரமான ஒரு இயந்திர கதியான இயக்கம், அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது தான் புரிதலோட கோர் மெசேஜ். இதை நாம வந்து முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, சிம்பிளான விஷயம், மனம்ங்கிற ஒரு இயக்கம் நம்மளுடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. இவ்வளவுதான் சிம்பிளான மேட்டர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுப்படாத ஒரு இயக்கத்தை மனதுங்கிறதே கட்டுப்படாத இயக்கம், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நினைக்கிற அத்தனை முயற்சியுமே வீண் முயற்சி தானே. சிம்பிளான ஒரு மனசு கட்டுப்படாத ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நினைக்கிற நம்ம அத்தனுடைய முயற்சியும் வீண் முயற்சியே. நீங்க எப்படி வேணாலும் எப்படி ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட். அவ்வளவுதான் சமாச்சாரம். அப்படிதான் இருந்தாலும் நாம மேல நினைச்சுக்கிட்டோம், நம்மகிட்ட கோபம் தங்கிடும், பயம் தங்கிடும், வெறுப்பு தங்கிடும், பயமாவே இருந்துக்கும் இப்படின்னு நம்ம நினைச்சுட்டு, அப்படி எந்த உணர்வுகளோட தான் வந்து பெரம்டா நம்மகிட்ட தங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எல்லா எண்ண உணர்வுகளுமே வந்து தோன்றி மறைஞ்ச வண்ணமா தான் இருக்க தவிர எதுவுமே பெர்மனண்டா தங்கின உணர்வுகளா எதுவுமே இல்லை. ஆக இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது, அதாவது தானா தோன்றி மறையுது, மனம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. இத புரிஞ்சிக்காதனாலதான் இவ்வளோ துன்பங்களையும் நாம வந்து சந்திச்சு வந்துட்டு இருக்கிறோம். தாட்டு எதுவே இருந்தாலும் நமக்கு வந்த பிறகுதான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. நம்மளுடைய முயற்சி கொஞ்சமும் இல்லாம வர்றது தானே தாட்டு. சொல்லுங்க, நாம ஏற்கனவே சொல்லிருக்கோம், உடல்ல 2 ஏக்கர் இருக்குது, மனசுலயும் 2 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்றோம். நம்மளுடைய உடல் அக உறுப்புகளுடைய இயக்கம் எல்லாம் இருக்குது இல்ல, அது எதுவாவது நமக்கு கட்டுப்பட்டதா சொல்லுங்க. நுரையீரலுடைய ஃபங்க்ஷன், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், இப்படி நம்ம உள்ள அக உறுப்புகளுடைய இயக்கம்ல அது எதுவாவது நமக்கு கட்டுப்பட்டதா பாருங்க. நீங்க பார்த்து உங்க ஹார்ட் பீட்டை கொஞ்சம், இப்ப நான் கொஞ்சம் வேகமா போயிட்டு வந்துக்கிறேன், கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கணும், ஓய்வு எடுத்துக்கன்னு சொன்னா உங்க ஹார்ட் கேட்குமா? இப்படி வந்து நீங்க என்னதான் முயற்சி எது பண்ணாலும் அது அது போக்குலதான் செயல்படும். இந்த அக உறுப்புகளுடைய இயக்கம் மாதிரிதான் நம்ம மனமும். அது வந்து அதோட அது வந்து முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல இயங்க இல்லாத தானியங்கி இயக்கம். அவ்வளவுதான், அங்க நமக்கு வந்து அது வெளிப்பட்டதான் உணர முடியுமோ தவிர அதை நிர்வாகம் பண்ற எந்த ரைட்ஸும் பொறுப்பும் நமக்கு கிடையாது. இப்படிங்கிறத நாம வந்து நம்ம அனுபவத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப அந்த இயக்கத்துல தேவையில்லாம சண்டை போறதுல இருந்து நாம விடுபட்டுருவோம். ஏன்னா கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு இயக்கத்தை
இயக்கத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வீண் முயற்சிகளும் புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையை முடிச்சுக்கிறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கோர் கான்செப்ட். அதனால எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுவே இந்த ஞான புரிதல் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசோட இயக்கத்துல நம்ம அறிவு பகுதிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு விளங்கிக்கிட்டோம்னா நம்ம மனசுகிட்ட போய் தேவையில்லாம நாம போராட்டமோ சண்டையோ அதை பண்றேன் இதை பண்றேன்னு எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். அப்ப மனம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரமா இயங்குறதுக்கு பேரு தான், அதுதான் விடுதலை உற்ற மனம்னு சொல்றாங்க. மனசுல வந்து நம்மளுடைய அறிவு போய் குறுக்கிடாம இருக்கும்போது மனம் அது போக்குல சுதந்திரமா இயங்குது, அதுதான் விடுதலை உற்ற மனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நட்டம் யாருக்குன்னா நாய்க்கு தான். இது நீங்க வந்து கிராமத்துல இந்த பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் நட்டம். அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன்கிறது ரொம்ப அகண்ட பிரம்மாண்டமானது, நாய்ங்கிறது ஒரு சின்ன ஒரு அனிமல். இது வந்து அந்த சூரியனை பார்த்து தனக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னு குலைக்கிறதுனால அதுல எந்த மாற்றமே நிகழ போறது இல்லை. இதை வந்து நாய் தான் உணர்ந்துக்குமோ தவிர சூரியன்ல எந்த சேஞ்சும் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். அது மாதிரி இந்த சூரியன்கிறது தான் மனம், இந்த டாக் தான் நம்ம. நம்மளால வந்து அந்த சூரியன் இடத்துல எந்த டீலுமே பண்ண முடியாதுன்னு நாம தான் புரிஞ்சுக்குமோ தவிர மனம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் மெசேஜ். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசோட இயக்கத்துல தேவையில்லாம குறுக்கிடுறதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். இது மட்டும் இல்ல, இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றோம். நாம தான் வந்து ஒரு நிறுவனத்தோட முதலாளின்னு வச்சுக்கோம். நமக்கு வந்து பெர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஏ அப்படின்னு ஒருத்தரை வந்து நம்ம நியமிச்சிருப்போம். நமக்கு வந்து கூட இருந்து நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் சொல்றவர், நீங்க வந்து இவரை பார்க்கணும், இந்த டைம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு, இந்த சாயந்தரம் இவங்களை மீட் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நம்ம என்னென்ன இன்னைக்கு நமக்கு ப்ரோக்ராமோ அதை எல்லாமே நம்ம பிஏ கையில இருக்கும். இப்ப அவருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்தடுத்தடுத்து என்னென்ன ஷெட்யூல் இருக்குதோ அதெல்லாம் அவர் வந்து நமக்கு வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் அவருடைய டியூட்டி. இப்போ அப்படி தெரிவிக்கும் போது நமக்கு எல்லா விஷயமும் அதுல பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் சிலர் நமக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும், சிலர் நமக்கு பாக்குறதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா சிலரை பாக்குறதுக்கு பிடிக்கலங்கிறதுனால நம்ம பிஹேவியர் நிறுத்திடுவோமா? நீ இனிமே இந்த மாதிரி வந்துலாம் என்கிட்ட சொல்லிடுவோம் கூடாதுன்னு சொல்லி அவரை நாம வேலையை விட்டு நிறுத்திடுவோமா? சொல்லுங்க. சப்போஸ் நாம அப்படி வேலையை விட்டு நிறுத்தினோம்னா யாரு வராங்க யாரு போறாங்கன்னே கடைசியா நமக்கு தெரியாது, அப்படித்தான ஆகும். ஆக நம்ம மனம் என்பது ஒரு நமக்கு இருக்கிற பிஏ மாதிரி, அது வந்து நம்ம ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது நமக்குள்ள வந்து ஒரு எண்ண உணர்வுகளை நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி வெளிப்படுத்தும். நம்ம சந்திச்சோடனே நம்மளுடைய இயல்பு என்ன அதுக்கு தகுந்தையும் சேர்த்தி மனசு வெளிப்படுத்தும். நம்மளுடைய வேலை வந்து அந்த எண்ண உணர்வுகளை சரி பண்றது இல்லை, அதை பயன்படுத்தி கொண்டு நமக்கு வெளியுலகத்துல செயல் தேவைனா அதை ஏதாவது எடுத்து செயல்படுத்திக்கலாம். சப்போஸ் வெளியுலகத்துல நமக்கு எந்த செயலுமே தேவை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ண உணர்வுகளை நம்ம ஒன்னும் அப்புறப்படுத்துறதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் தேவையில்லை. நாம அது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு விட்டுட்டா போதும், அது தானாகவே வந்தது தானாகவே மறைந்து விடும். அப்படித்தான் நம்ம மனசு செயல்பட்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது வந்து என்னன்னு கேட்டா சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டால் போதும். மனதோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்ப வந்து இன்னொரு உங்களுக்கு ஒரு ஒரு கதை கூட சொல்ல விரும்புறேன். ஒரு ராஜா இருந்தாரு, அவருக்கு வந்து மனசுல வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் அவருக்கு தோணுச்சு. அவர் வந்து ராஜா வந்து ஒரே மனப்பதட்டத்தோடையும் டென்ஷனோடையும் இருந்தாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும்போது அப்பதான் கேள்விப்பட்டு ஒரு
ஞானி வந்து அவருடைய நாட்டுக்கு வர்றதா ஒரு தகவல் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரி வராரு, ஞானி வராரு, அவர்கிட்ட நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை கேட்டு தீர்வு பண்ணிட்டோம்னா நாம கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாட்டுக்கும் தெரிவிச்சு தனக்கு கீழ் இருக்கிற மன்னர்கள் எல்லாத்தையும் அழைச்சி இந்த ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கி விடுறாரு. அந்த ஞானியும் வராரு. அந்த நாட்டுக்கு வந்துட்டு ராஜா கிட்ட என்னப்பா என்ன அப்படி போயிட்டு இருக்கான்னு கேட்கும்போது ராஜா வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து அந்த குரு கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரிங்க மனதுல வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, அதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுக்க தேவையில்லப்போ அது விட்டு தானா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு விடுபட இல்லை, புரிஞ்சிக்க முடியலையே குரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியா, சரி, இந்த ஞானி ரெண்டு மூணு ஐடியாலாம் சொல்லி பாக்குறாரு, ஆனா ராஜாவுக்கு ஒன்றும் புரிஞ்ச பாடம் இல்லை, ரொம்ப தடுமாட்டமா இருக்கிறாரு. அப்ப ராஜா கிட்ட வந்து குரு சொல்றாரு, சரி இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு ஒரு விருந்து வை, விருந்து முடியும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் என்ன பண்றாரு, நைட்டு அந்த ஞானிக்கு தேவையான எல்லா வகையான ஐட்டங்களும், பழரசத்துல ஒரு 10-20 ஐட்டம், இந்த மாதிரி பழங்கள், இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி இருக்குதோ அத்தனையிலையும் நிறைய விதவிதமான வெரைட்டி, ஒன்றும் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி குரு வந்து அழைச்சி, ஐயா டைம் ஆயிடுச்சு நீங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விருந்துக்கு அழைச்சிட்டு வராங்க. வந்த குருநாதர் என்ன பண்றாரு, நேரா வந்து இந்த ஜூஸ் இருக்கிற ஐட்ட பக்கம் போயிட்டு, எனக்கு தான் திராட்சை ஜூஸே பிடிக்காது ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை கோச்சிக்கிறாரு. அடுத்தது ஒரு ஸ்வீட் பக்கம் போயிட்டு, இந்த ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, இந்த பழம் எனக்கு பிடிக்காது, இந்த ஐட்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 ஐட்டத்தை சொல்லி கோவப்படுறாரு ராஜா கிட்ட. ராஜாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம எடுத்து செஞ்சு கூட இப்படி நம்ம மேல கோச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோட அந்த குருநாதர்கிட்ட என்ன சொல்றாரு, ஐயா நீங்க ஒன்னும் வருத்தம் பண்ண வேண்டாம், உங்களுக்கு வேண்டாத ஐட்டத்தை விட்டுருங்க, வேணுங்கிற ஐட்டத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுங்கயா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த குருநாதர் புன்முகளோட, ராஜா இதைத்தான் நானும் சொன்னேன் அப்படிங்கிறாரு. புரியலையே குருநாதர் அப்படிங்கும்போது, எல்லா ஐட்டங்களும் இருக்குது, எனக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு போக தவிர வேணாங்க அந்த ஐட்டத்தை நான் எடுக்க வேண்டியது இல்லை, அதை விட்டுட்டாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பதான் வந்து ராஜாவுக்கு புரியுது, ஓ மனம்ங்கிறது எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒரு கருவி, அதுல வந்து நமக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், மற்றபடி மித்ததெல்லாம் போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறத ராஜா தெளிவா புரிஞ்சுக்கிட்டதாக இந்த இது இது வர்ற மேகசீன்ல இந்த கதையை வந்து நாம பிரசுரம் பண்ணிக்கிறோம், அதை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரிதான் நான் வந்து ஒரு வேட்டை நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து ரெகுலரா சொல்றது, அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நாம வந்து இந்த கேள்வி செக்ஷனுக்கு போலான்னு நினைக்கிறேன். இதுலயும் ஒரு ராஜா, அவர் ஒரு பேரரசன், அவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பொழுதுபோக்கு வந்து வேட்டையாடுதல், ஹண்டிங். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வேட்டைக்கு போகும்போது ஒரு வேட்டை நாயும் கூட கூட்டிட்டு போவாங்க, அதாவது வேட்டைக்கு போகும்போது நாயை வந்து துணை கூட்டு போவாங்க, ஹெல்ப் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த ராஜா வந்து ஒரு நாயை ஒரு ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு போறாரு. போகும்போது அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜா வந்து ஒரு இடத்துல ஒரு மானுக்காக குறி நோக்கி வில்லு வச்சு ரொம்ப ஃபோக்கஸா முழு கவனமும் ஒரு மான் அடிக்கிற நோக்கத்துல குறி வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு மரத்துல இருந்து ஒரு மலைப்பாம்பு இறங்கிட்டு இருக்கு. ராஜாவோட கவனம் பூரா எதிரில இருக்கிற மான் மேல குறி வச்சு அடிக்கிறதுல இருக்கு, தவிர இப்படி மேலே இறங்குற பாம்பு மேல கவனம் இல்லை. இதை சுதாரிச்சு அந்த கூட கூட்டிட்டு போன வேட்டை நாய் கரெக்டா எகிரி அந்த மலைப்பாம்பை தட்டி விட்டுட்டு அந்த அடையை குச்சி ஓடிடுது. ராஜாவுக்கு சடனா ஒரு சேக்காய் மேல பாக்குறாரு, ஓ என்னடா நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது, ஓ இந்த இந்த நாய் வந்து இந்த பாம்பை தள்ளிவிட்டு நம்மளை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. அந்த அந்த மூணு நாள் வேட்டையாடுதல்லயே ஒரு முக்கியமான மூணு தருணங்கள்ல இந்த நாய் வந்து ராஜாவை வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருக்கு. இது வந்து ராஜாவுக்கு அளவு கடந்த ஒரு நாயோட விசுவாசத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. கூப்பிட்டு வந்துட்டு மந்திரிகள்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நம்ம அரண்மனையில பட்டத்து யானை,
பட்டத்து குதிரை மாதிரி பட்டத்து வேட்டை நாயின்னு ஒரு புதிய ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அந்த நாயை வளர்த்துறாங்க. அது போக அந்த நாய்க்கு வந்து வெளியிலிருந்து ஒரு பெரிய நாலேஜபுள் டீமே கொண்டு வந்து இறக்குறாங்க. ஏன்னா அந்த நாய்க்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்கு, இதை பயன்படுத்தி இன்னும் நல்லா அதுக்கு மோர் ஸ்கில்லா பண்ணோம்னா நமக்கு நிறைய அது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் டீமே வந்து அந்த நாய்க்கு எல்லா வகையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த அதாவது எப்படின்னு சொல்லணும்னா, நீங்க எல்லாமே பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க, அதுல வந்து வில் வியூகம் கத்தி வியூகம் அப்படின்னு சொல்லி ஒரு வியூகம் அமைச்சு எதிர்நாட்டை போய் அடிச்சு ஜெயிக்கிறது, அந்த வியூகம் அமைச்சு அந்த நாட்டை வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மதி நுட்பத்தை இந்த நாய்க்கு வந்து கத்து கொடுக்குறாங்க. இதை வந்து ராஜாவும் தெரிஞ்சுக்கிட்டு, ராஜா வந்து சும்மா அந்த நாயை பார்த்து கண்ணுக்கு சிக்னல் பண்ணா போதும், இந்த சின்ன நாடை நீங்க அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும், நாயே கிட்டத்தட்ட வந்து ஒரு தளபதி ரேஞ்சுக்கு போய் அந்த இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணி ஈஸியா தூக்கிட்டு வர அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆயிடுச்சு அந்த நாய். இப்படி வந்து நாய்க்கு வந்து பயங்கரமான மதிப்பும் மரியாதையும் கூடி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நாட்டுக்கு வந்து ஒரு தளபதி ரேங்குக்கு அந்த வேட்டை நாய் வந்து வந்துருச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ராஜா வந்து தன்னுடைய 25வது திருமண நாளுக்காக ராணிக்கு சஸ்பென்ஸா ஒரு பெரிய கண்ணாடி மாளிகைய கட்டிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அந்த வேட்டை நாய்க்கு தெரியல. தற்சை மேல பார்த்துட்டு என்னமோ ராஜா பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி மாளிகை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. வெகுந்து விரைவில் ஓப்பனிங் பண்ண போறாங்க. இந்த கட்டத்துல இந்த வேட்டை நாய்க்கு அது வரலும் தெரியாம இதுல என்ன இருக்கும் உள்ள போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு காவலாளிகளுக்கு தெரியாம, ஏன்னா இதுதான் ரொம்ப மதிநுட்பம் இல்லையா, அதனால உள்ள போயிடுச்சு. காவலாளிகள் யாரும் இல்லைன்னு நினைச்சு கதவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. உள்ள அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள வேட்டை நாய் மட்டும் தனியா இருக்கு. நாய் அதுக்கு முன்னவர்களும் கண்ணாடியை தன் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை. உள்ள பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100-150 வேட்டை நாய் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. நாய்க்கு அளவு கடந்த கோபம் ராஜா மேல. நமக்கு தெரியாம இருந்தாலும் இங்க ஒரு 100-150 நாய நம்மள மாதிரியே வச்சிருப்பாரு போல இருக்குது அப்படின்னு கோச்சிக்கிட்டு வெளியில இருக்கிற எதிரில் இருக்கிற பிரதிபிம்பங்கள்லாம் தன்னை போல ஒரு நாய் என்று கற்பிதம் கொண்டு முழு, ஏன்னா இது வந்து நாலேஜ்ல ஃபுல் நாலேஜ், அதனால வச்சு எதுக்குற குலைக்க தொடங்கு. முழு குலைப்பு குலைச்சு 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 எல்லா தன்னுகிட்ட இருக்கிற அத்தனை சக்தியும் ட்ரை ஆகிற அளவுக்கு ஃபுல்லா இதனுடைய தொண்டெல்லாம் கிழிஞ்சி ஓரளவுக்கு கத்துது. எதை கத்தியும், அதாவது கண்ணாடி கிட்ட போனா எல்லா நாயும் கிட்ட வர மாதிரி இருக்கு. சரி, எல்லாம் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணும்போது ஒரு பயம் வேற ஏற்படுது. இப்படி வந்து நாய் தனக்குள்ளேயே போராடி கத்தி ஒரு கட்டத்துல வேற எந்த முயற்சியும் பண்ண முடியாம அப்படியே வந்து மயங்கி கீழே விழுந்துருது. அப்புறமேட்டு ஒரு 2-3 மணி நேரம் அன்கான்சியஸ் ஆயிடுது. பிறகு முதல்ல கான்சியஸ் வந்து நிதானமா வந்து கண்ணாடியில பாக்குது. பார்த்தாக்கா மறுபடியும் கண்ணாடியில தன்னுடைய உருவம் தெரியுது. பார்த்துட்டு ஓ மறுபடியும் நாய் வந்துருச்சாட்டுன்னு முதல்ல பாக்குது. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வந்து நாய் வந்து பழைய அளவுக்கு இல்லாம கொஞ்சம் நிதானத்துக்கு வருது. ஓஹோ, கொஞ்சம் அப்படியே மெதுவா இருந்துச்சு, இந்தா நடந்து பார்த்து இந்தா நடந்து பார்க்குது. அதே மாதிரி அந்தாண்டி கண்ணாடியில இருக்க உருவம் தெரிஞ்சோடனே ஓ இது வந்து நான் என்ன பண்றனோ அதை அப்படியே திரும்ப செய்யுது, இது வந்து நம்மளோட ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறத நாய் முதல் முதல்ல கண்டுபிடிக்குது. நம்மளுடைய ஒரே ஒரு உருவம் தான் கண்ணாடியில தெரிய அத்தனையாவும் தெரியுதுங்கிறதையும் நாய் கண்டுபிடிச்சு. கண்டுபிடிச்ச உடனே அது வரையிலும் கண்ணாடியில வேற ஒரு தெரியுற நாய் வந்து வேற ஒண்ணு நினைச்சு அது வந்து குழச்சி குழச்சி டயர்டாகி தொண்டை கிழிஞ்சி மயங்கி விழுந்த நிலைக்கு போன நாயை இப்பதான் வந்து நிதானமா புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன நினைச்சு இப்ப குலைக்கிறதுல இருந்து விடுபட்டுருச்சு. குலைக்கிறது வீண் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முல்ல வந்து டோர் எங்க இருக்குது அங்க போய் அமைதியா உட்காந்துட்டா எப்ப கதவு திறக்கிறாங்களோ அப்ப நம்ம வந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற முயற்சியில அமைதியாயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளோட ஒட்டுமொத்த ஸ்டோரியே அதுல இருக்குது. அந்த வேட்டை நாய் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தான் அந்த வேட்டை நாய். அந்த கண்ணாடி மாளிகை வேற எதுவும் இல்லை, நம்முடைய மனம்தான் அந்த கண்ணாடி மாளிகை.
அந்த கண்ணாடி மாளிகையில தெரிகிற அத்தனை பிரதிபலிப்பு வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய எண்ண உணர்வுகள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்னத்தை கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில தெரியல வந்து வேற ஒரு நான் நினைச்சுக்கிச்சு. அது மாதிரிதான் நம்ம எண்ண உணர்வுகளை கண்டு நாம வந்து அது வந்து அதை நினைச்சு நாம வந்து அதோட சரி பண்றோம் அப்படின்னு நினைச்சு அது கூட போராடி 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 நம்மளுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் ட்ரைன் ஆகி நம்மள எத்தனை பேர் போய் ஹாஸ்பிட்டல படுத்து பெட்ல சேர்ந்து நம்முடைய எண்ண உணர்வுகளை எதிர்த்து போராடின அத்தனை போராட்டம் தான் அதுக்கு எல்லாமே காரணம். அதுல இருந்து தெரியாதனமா போராடி நம்ம அவ்வளோ நம்ம உடலை வந்து நம்ம சிக்கி சீர்ணா பண்ணி பட்டுக்கிறோம். இப்படி எல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்குது, நம்மளால ஒரு காலமும் கண்ணாடியில தெரியுற நாயை எதுக்க முடியாதுங்கிற மாதிரி நம்முடைய மனதில் இருக்கிற எண்ண உணர்வுகளை ஒருபோதும் நம்மால எதுக்கவே முடியாது அப்படிங்கிறத வேட்டை நாய் கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்ச பிறகு தன்னுடைய மன உணர்வுகளை எதிர்த்து போராடுறது வந்து முழுக்க விடுபட்டுருது. இதைத்தான் நாம வந்து புரிந்து கொள்ளுதல் புரிதல் அப்படின்னு சொல்றோம். பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் போய் கம்முன்னு படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல்ட்டு கதவு திறந்தா நமக்கு வந்து நமக்கு உள்ள கண்ணாடி மாளிகையில வேலை இல்லை, வெளியில தான் நமக்கு வேலை. அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்லைங்க, நமக்கு வேலை எங்க இருக்கு, வெளி உலகத்துல தான் இருக்கிறத தவிர நமக்குள்ள கிடையாது. இது மாதிரி நாம தெளிவா நமக்குள்ள புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மன இயக்கத்துல நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்கிறத நாம வந்து முதல்ல தெல்ல தெளிவா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிருக்கு. இது வந்து விடுதல் அப்படிங்கிற முறையில் அடைதல் கிடையாது. இதுவரையிலும் இப்ப இருக்கிற ஆன்மீக அமைப்புல இருந்து அத்தனையும் சொல்லிருக்கிறது அத்தனையுமே அடைதல் முறை. மனதில் வந்து எதையோ ஒன்றை செய்து எதையோ ஒன்றை பெறுவது. ஆனா பகவத்தையாவோட அணுகுமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுன்றது ஒரு இயந்திர கதியான இயக்கம், அங்க உனக்கு எந்த வேலையும் இல்லை. அதுல வெளிப்படுற என்ன உணர்வுகளை உன்னுடைய புற செயலுக்கு வேண்டுமென்றால் எடுத்து கொண்டு செயல்படு. அப்படி எந்த வேலை இல்லைன்னா விட்டுட்டீங்கன்னா அது தானாகவே மறைஞ்சிரும், அதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நாம எல்லாருமே வாழ்க்கையில உணர்ந்துருக்கிறோம். இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாகவும் எல்லா உணர்வு பந்த பிடிகளிலிருந்து விடுபட்டு விடுதலை உணர்வோடு நிறைவாக நம்மால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிற கோர் மெசேஜ். நீங்க வந்து அதாவது மனதின் இயக்கத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கறத வந்து முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் பகவத்தையா. இத வந்து இந்த சாப்ட்வேரை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எப்படி ஆன்டி வைரஸ் செயல்படுதோ கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி உங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தன்னாலே செயல்பட்டு உங்களை அறியாம நீங்க மனதோட இயக்கத்துல கொஞ்ச நேரம் போராடினீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும், நம்ம தான் நம்ம மனசோட இயக்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு எந்த கணம் தெரியுதோ போராட்டத்துல இருக்கும்போது அது வரலும் பிடிச்சிக்கிட்டு இருந்த பிடியில அந்த கணத்திலிருந்து விடுபட்டீங்கன்னா போதும், அதுக்கு பேரு தான் விடுதலை, வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த புரிதலை புரிஞ்சுக்கும் போதுதான் ஒரு வேத உபநிஷத்து எத்தனையோ பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் ஞானத்துக்கு, ஆனா நம்ம பகவத்தையா தான் வந்து ஞானத்தை அவ்வளவு எளிமை பண்ணி சிம்பிள் பண்ணியிருக்காரு. ஒரு ஆட்டோக்காரரு, ஒரு டேப் ரெக்கார்டுக்காரரு, காய்கறி கடைக்காரரு, வீட்டுல இருக்கிற எந்த புஸ்தகமே படிக்காத ஒரு அம்மா, ஒரு படிக்காத ஐயா, ஒரு ஸ்கூல் பையன், ஒரு காலேஜ் பையன், இப்படி யார் வேணாலும் எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான புரிதலை வந்து பகவத்தையா அருமையா வழங்கியிருக்கிறாங்க. இதை நாம எளிமையா புரிஞ்சுட்டோம்னா நாம இதுகாலம் மனசுல சுமந்துட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நாம வந்து ஒரு விடுதலை உணர்வோட நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சொல்லிக்கிற கோர் மெசேஜ். இந்த சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்விகளோ வேற ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா கேளுங்க, நாம அதுக்கான பதில சொல்லலாம். கேள்வி பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு போட்டோ வந்து இங்க ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். ஐ திங்க் சரவணன் ஐயாவே இத பத்தி சொல்லலாம் அப்படின்னு. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க காமராஜர் அந்த போட்டோ செப்டம்பர் 2
காமராஜர் அரங்கத்துல நேத்தோட வந்து 2 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது. நம்ம பகவத் மிஷனுடைய ஒரு மாபெரும் முயற்சியினால, நம்மளுடைய எல்லா நண்பர்களுடைய ஒரு பெரிய கூட்டு முயற்சியினால நாங்க வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமா பிளான் பண்ணி ஏகப்பட்ட எஃபோர்ட் பண்ணி முயற்சி பண்ணோம். இதுல வந்து ஹீலர் பாஸ்கர், உமர் ஃபாரூக் மற்றும் இன்னொரு பேர்லாம் கலந்துகிட்டாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 300 பேர் வருவாங்க, 400 பேர் வந்தா பெருசு அப்படிங்கிற அவ்வளவுதான் இருந்துச்சு. இதுக்கு நாங்க வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் வந்து ஒரு டிக்கெட் போட்டு அதுல ஒரு புக்ஸ் அவங்களுக்கு தேவையான சொல்ல பேசிக் கிட்ஸாவே கிட்டாவே நம்ம ஒரு சிடி எல்லாம் போட்டு நாங்க கொடுத்தோம். கிட்டத்தட்ட எங்களுடைய கணிப்பு நாங்க என்ன நினைச்சோம், எல்லாரும் ஒரு 300 to 500 பேர் வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அந்த காமராஜர், ஆமா, அந்த காமராஜர் அரங்கத்தோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1450 மொத்த ஸ்ட்ரென்த். நாங்க அடிச்ச டிக்கெட்டு 1500. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை உட்பட எல்லா இடத்துலயும் கொடுத்தோம். பட் இது எப்படி இதெல்லாம் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றதே எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 2 ப்ரோக்ராம் காத்தால ஸ்டார்ட், எங்கிருந்து அவ்வளவு பேர் வந்தாங்கன்னு இன்னைக்கு வரல எங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேல வந்துட்டாங்க. காமராஜர் அரங்கத்தோட ஸ்ட்ரென்த் 1450, கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேல வந்துட்டாங்க. எங்களால உள்ள விட முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. அப்புறம் வந்து மக்கள் யாருன்னு கேக்குறதா இல்ல, சரின்னு வெளியில ஒரு 300 சேர வெளியில எடுத்து இந்த வழித்தடம் பாருங்க, அந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சென்டர் வழித்தடம் பூரா சேர் போட்டு ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. அப்பதான் சொன்னாரு, அந்த காமராஜர் அரங்கத்தோட மேனேஜரே சொன்னாரு, காத்தால ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் சாயந்தரம் மட்டும் இருந்துச்சு. இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, ஒரு பின் ஸ்டாப் சைலண்ட் ப்ரோக்ராம் நடக்கும்போது அவ்வளோ ஒரு அமைதி, அவ்வளோ ஒரு நீட்டா, அவ்வளோ கிளீனா நடந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதுக்கு வந்து மதியம் அத்தனை பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ரொம்ப ஒரு நம்மளுடைய பகவத் மிஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டான ப்ரோக்ராம்னு சொல்லணும்னா அது அந்த காமராஜர் அரங்கத்தில் நடந்த ப்ரோக்ராம். ஈவினிங் வந்து நடந்துச்சு. இந்த அந்த காமராஜர் அரங்கத்தோட மேனேஜர் சொன்னாரு, இங்க 1800 பேர் உள்ள இருக்கிறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நாங்களும் எத்தனையோ ப்ரோக்ராம் நடத்திருக்கிறோம், ஒரு 1000 பேர் 700 பேர் இருக்கும்போது உள்ள ஏகப்பட்ட சத்தம் ரப்சரா இருக்கும், ஆனா இங்க ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லாம இவ்வளவு பேர் வந்து போயிருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அவ்வளவு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நம்முடைய புரிந்து கொண்ட அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்ட புறச்செயலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா இந்த காமராஜர் அரங்கத்துல நடைபெற்ற நிகழ்ச்சி. அதுக்கு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி, எல்லாருமே நம்ம ஒரு மாமா அத்தை அப்படின்னு எல்லாரும் நம்ம எல்லாம் சொல்லிக்கும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு திருவிழாவை போல மிக பெரிய அளவுல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. சென்னை காமராஜர் அரங்கத்துல இது நடந்துச்சு. இதை நீங்க வந்து யூடியூப்ல போய் பாத்தீங்கனாலுமே இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். நம்மளுடைய எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 500,000 பேர் முதல்ல ஒரு டார்கெட், எல்லாரையும் இணைச்சு ஒரு மாபெரும் ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்துவோம், உலகமே வந்து திரும்பி பார்ப்போம். அந்த 500,000 பேர் இல்லாம அடுத்தது ஒரு 1,000,000 பேர், ஒரு 1 கோடி பேர். ஏன்னா எதுக்கு இதை சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத் ஐயாவோட குருநாதர் வந்து தேனி சுவாமிகள், அவங்க வந்து ஐயாவை வந்து வக்கீல் சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் சொல்லிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலத்துல வக்கீல் சாமி கூட உலகம் பூரா இருந்து 5 கோடி பேர் இந்த ஞானத்துக்கு பின்னாடி சுத்தி திரிவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். அதுக்கான ஒரு பெரிய முயற்சியா தான் இப்ப நான் பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10,000 நம்ம வந்து கிராஸ் ஆயிட்டோம். இதுக்கு வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ஒண்ணு கிடையாது, எல்லாமே ஒரு நண்பர்கள் ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணதுனால மட்டும்தான் இப்படி வந்திருக்கு. ஒரு உண்மையான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி வந்து இந்த 10,000 பேர் வந்து அடுத்து ஒரு 10,000ங்கிறது வெகு விரைவில் நம்ம மீட் ஆயிடுவோம். 100,000 பேர் இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் வெகு சீக்கிரத்துல நம்ம மீட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இதுல கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா,
நான் வந்து ஒரு அறிவுத்திருக்கோயில பேசிருக்கிற வீடியோவை சமீபத்துல எத்தனை நாள் எவ்வளவு ஒரு மூணு நாள் இல்லையா, ஒரு நாலு ஐந்து நாட்கள்ல ஒரு 6000 பேர் பார்த்துருக்குறாங்க அந்த ஒரு வீடியோ. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி நடக்குதுன்னே தெரியல. யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு லெவல்ல பெரிய லெவல்ல நடக்குது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை வந்து சூரியன் மாதிரி, அது என்னதான் பண்ணாலும் அது வெளியே வந்து வளர்ந்தே தீரும் அப்படிங்கிறது தான். இந்த புரிதல் வந்து உலக மக்களுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு வெளிச்சத்தை இந்த புரிதலால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து நல்லவர்களாகிய நாம இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றமா இருந்து நாம எல்லாம் நம்மள நின்று செயல்படுத்துவோம். அதனால தனி மனிதனுடைய மாற்றம் தான் உலக சமுதாய மாற்றம். அந்த மாதிரி நம்மள நம்மளுடைய செயல் மாற மாற சமுதாயம் மாறும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் ஒரு சைடு போட்டா நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்தது வேற யாராவது பேசுனா ஏதாவது கேள்வி இருக்குன்னு கேளுங்க. யாரோ கேட்டாங்க அது எங்க அப்படின்ட்டு. இதுதான் சென்னை காமராஜர் அரங்கமுடைய அவுட் சைட் பிக்சர். அதுக்கு இதுக்கு மேலதான் உள்ள ஹால். பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, நன்றி. எல்லாரும் பார்த்ததுக்கு இது ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது காமிக்கிறதுக்கு நன்றி. நீங்க எல்லாம் பார்த்ததுக்கு. ஸோ டைமும் நிறைய ஆச்சு. ஏதாவது 1-2 கேள்வி வேணா ஷார்ட்டா கேட்டு முடிச்சுக்கீங்க. ஆனா டைம் ஆயிடுச்சுன்னா முடிச்சிடலாமா? ஐயா பார்ட்டிசிபேஷன் யாராவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. இல்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனீங்கனாலும் சொல்லுங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சுக்கீங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாம். சரி, யாரும் வரல, நான் அபிஷியல் க்ளோசிங் பண்ணிருவோம். அப்போ பண்ணிடலாம். அனைவரின் சார்பாக சரவணன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 ஐயா. கம்பராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கேன், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஆனா அவர் என்ன அன்மியூட் எடுக்கலன்னா நான் அவர் என்ன மியூட் பண்ணலீங்கன்னா அவர் இன்னும் பண்ணல, மிஸ்டேக் பண்ணிட்டாரோ என்னன்னு தெரியல.